இன்றைக்கு மணிப்பூரில் நடைபெறக்கூடிய அந்த கொடுமைகளுக்கு எதிராக, அது கொடுமை அல்ல, அப்பட்டமான இனப்படுகொலை, அது ஜினோசைடு தான். இந்த ஜினோசைடு என்பதற்கு மோடி பழக்கப்பட்ட ஒருவர். அது குஜராத்தாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், இப்படி பல இனப்படுகொலையை பார்த்து பார்த்து பயின்று பழக்கப்பட்டவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். மற்ற மாநிலங்கள் இவ்வளவு துடிக்காத போது தமிழ்நாட்டில் தினந்தோறும் போராட்டம் நடக்கிறது, ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இங்கிருக்கக்கூடியவர்கள் அந்த மக்களுக்காக ஆதரவு கரம் நீட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான், மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடத்தால் இந்த மண்ணில் பெண்கள் அரசியலை பயின்றார்கள், திராவிடத்தால் பெண்கள் கல்வியை, வேலைவாய்ப்பை, அறிவை பெற்றார்கள். அதனால் தமிழ்நாடு இன்றைக்கு முதல் குரலாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லி நான் நேரத்தின் அவசியம் கருதி முடிவு செய்கிறேன். முதல் செய்தி, இன்றைக்கு மணிப்பூர் பற்றி எறிகிறது. இந்த செய்தியை பார்த்து மோடி வாய் திறக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். இன்றைக்கு மோடி வாய் திறந்ததை பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க. 36 நொடிகள் மோடி வாய் திறந்து விட்டார், மௌனம் கலைத்து விட்டார்னு இதை ஒரு பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க. அதுக்கடுத்து என்ன பிரேக்கிங் நியூஸ்னு பார்த்தா, மோடி அவர்கள் பதில் சொல்ல மாட்டாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்லுவாரு. அப்ப நமக்கு என்ன கேள்வினா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்லட்டும், இரவோடு இரவாக மோடியும் அமித்ஷாவும் ஏதாவது பதவியை மாத்திக்கிட்டீங்களா? கொஞ்ச நாளைக்கு நீ உள்துறை அமைச்சராரு, நான் பிரதமரா இருந்துக்கிறேன் அமித்ஷா உங்ககிட்ட சொல்லிட்டாரா? இன்றைக்கு வரை இந்தியாவினுடைய பிரதமர் யார்? மோடி தானே. எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாங்க ஓட்டு போட்டோமோ இல்லையோ, நீங்கள் தானே பிரதமர். அப்ப இந்திய அரசமைப்பு சட்டப்படி நாடாளுமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் மோடிக்கு இருக்கிறது. நீங்க வந்து எல்லா பிரச்சனையையும் போல இதை கடந்து போயிடலாம்னு நினைக்காதீங்க. இது கடந்து போக முடியாது. காரணம், அன்றைக்கு நீங்கள் குஜராத்தில் நடைபெற்ற போது இவ்வளவு இணையதளங்கள் இல்லை, இத்தனை பேருக்கு இதை பற்றி உடனடியாக சொல்லக்கூடிய மீடியாக்கள் இல்லை. இன்றைக்கு அனைவருக்கும் உங்களுடைய முகம் தெரிந்திருக்கிறது, முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது செய்தி, இந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசுறப்ப யாரெல்லாம் நமக்கு ஆபத்தானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபி மட்டும் நமக்கு ஆபத்தானவர்கள் இல்ல. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பார்த்துக்கிட்டே கீழே கமெண்ட்ல வந்து நீங்கெல்லாம் வந்து இதுக்குதான் பேசுவீங்க, இதுக்கு பேச மாட்டீங்க, நீங்கெல்லாம் அப்படி, நீங்கெல்லாம் இப்படி, பணம் வாங்கிட்டியா, மணிப்பூர்ல நடந்தாதான் குரல் கொடுப்பியா என்று கேட்கக்கூடிய அனைவருமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஸ்லீப்பர் செல் தான். அது நீங்க நாம் தமிழரா இருக்கலாம், எந்த தமிழரா வேணா இருக்கலாம், ஆப்பிரிக்காக்காரா கூட இருக்கலாம். இதை எதிர்த்து குரல் எழுப்பக்கூடியவர்களை மன ரீதியாக முடக்கக்கூடிய அனைவருமே ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான். 2003 ஆர்எஸ்எஸ் ஒரு சுற்றறிக்கையை கொடுத்தது. ஏன் மோடி பதறமாட்டாருன்னு கேக்குறோம்ல, ஏன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்க சங்கி கூட்டங்கள் இன்னைக்கு கூட பதறமாட்டுதுன்னு கேக்குறோம்ல, ஆர்எஸ்எஸ்ல 2003 ஒரு ரகசிய சுற்றறிக்கை வந்தது. அதை விடுதலையில் எடுத்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பிரசுரித்தார்கள். அதுல என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன். பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, நாமெல்லாம் இந்துன்னு வந்தாங்கன்னா கையில எது கிடைக்குதோ கொடுத்து சாத்தி அவர்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கு சாராயத்தை கொடுங்கள், கஞ்சாவை கொடுங்கள், போதை பழக்கத்திற்கு ஆட்படுத்துங்கள். இன்றைக்கு மணிப்பூரில் ஐந்து மெய்தியின மக்களாக இருக்கட்டும், குக்கி இன மக்களாக இருக்கட்டும், அந்த இளைஞர்களுக்கு போதையையும் சாராயத்தையும் கொடுத்து ஆர்எஸ்எஸ்ற்கு ஆள் சேர்க்கிறார்கள். ரெண்டாவது, கலவரத்தின் போது அது உங்கள் சகோதரியாக இருந்தாலும் சரி, நண்பரின் சகோதரியாக இருந்தாலும் சரி, உங்கள் கண்ணுக்கு அது படக்கூடாது. கலவரம் என்று வந்துவிட்டால் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் பெண்களை நீங்கள் கற்பழிக்க வேண்டும் என்று அந்த ஆர்எஸ்எஸ்ஸின் ரகசிய சுற்றறிக்கை சொல்லுகிறது. இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த இரண்டு பெண்கள் கூட வந்தவங்க அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு. அந்த ஆண் வந்து இவர்களுக்கு தெரிந்த நபர்களும் அதில் கத்தி கூச்சலிட்டு இருக்கிறார்கள். ஆனா ஏன் உங்க தங்கச்சின்ற மனப்பான்மை வரல? ஏன் இந்த பெண்களுக்கு உடல் இருக்கிறது, அதை தாண்டி உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது என்ற யோசனை வரவில்லை என்று சொன்னால், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் போதையை விதைக்கிறது. உங்க பிள்ளை இன்னைக்கு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் உட்கார்ந்து யாரோ ஒரு பெண்ணுக்கு எதிராக கமெண்ட் போடுறான்னு நினைச்சீங்கன்னா, நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை உங்கள் மகனே நிர்வாணப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுக்கும் என்பதை எளிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். எதை கேட்டாலும் தேசபக்தியை முன்னிறுத்தி 9 ஆண்டு காலம் பூச்சாண்டி காட்டினாங்க.
எதை பத்தி வாய் திறந்தாலும் விலைவாசியா, ராணுவத்தில் எல்லையில் வீரர்கள் நாங்க, என்னங்க இப்படி எல்லாமே எகிருதே, படிப்பு நாசமா போது, வேலை வாய்ப்பு இல்ல, மோடி ஊர் சுத்துறாரேன்னு கேட்டா அவர் தேசத்திற்காக போகிறார் தேசபக்தி என்று சொன்னார்கள். உண்மையாகவே தேசபக்தி இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் இவர்களால் படுகொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் பதிவு செய்கிறார், தேசபக்தினா என்ன, எங்கள் தேசபக்தி எது, உங்கள் தேசபக்தி எது என்று கௌரி லங்கேஷ் பதிவு செய்கிறார். அது இந்திய ஆர்ப்பாட்டத்திற்கு சரியானதாக இருக்கும். நம்முடைய தேசபக்தி, இங்கிருக்கக்கூடியவருடைய தேசபக்தி, மணிப்பூரை எதிர்க்கக்கூடியவருடைய தேசபக்தி, மணிப்பூருடைய முதல்வரை பதவி விலக சொல்லக்கூடியவர்களுடைய தேசபக்தி என்பது எங்கள் தேசபக்தி கேள்விகளை கேட்பது. உங்கள் தேசபக்தி, மோடியினுடைய தேசபக்தி, அமித்ஷாவினுடைய தேசபக்தி, பிஜேபியினுடைய தேசபக்தி, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டத்தினுடைய வானதி சீனிவாசன்களுடைய குஷ்புக்களுடைய தேசபக்தி என்பது எதிர்ப்புகளை முடக்குவதற்காக இணையதளங்களை முடக்குவது. இணையதளத்தை முடக்கிதான் உங்கள் தேசபக்தியை நீங்கள் காட்ட முடியும். எதிர்ப்பு குரலை காட்டி எங்கள் தேசபக்தியை நாங்கள் காட்டுகிறோம். இது முடிவல்ல, தொடக்கம்தான். முடிவு என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு மணிப்பூரை இந்தியா சந்திக்காமல் இருக்க அனைத்து தளங்களிலும் பிஜேபி அற்ற இந்தியாவை உருவாக்குவதுதான் ஒற்றை தீர்வாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.